ஜயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்று மங்களகரமான ஸ்ரீ பிளவ வருஷம், உத்தராயண புண்ணிய காலம், சிசிர ரிது, மாசி 11, பிப்ரவரி 23 புதன்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் சப்தமி திதி, பிற்பகல் 3:34 வரை, பிறகு அஷ்டமி திதி, விசாக நட்சத்திரம் பிற்பகல் 1:27 வரை, பிறகு அனுஷ நட்சத்திரம், வியாகாதம் நாம யோகம், பவம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: ரிஷபராசியில் ராகு, விருச்சக ராசியில் சந்திரன் கேது, தனுர் ராசியில் அங்காரகன் சுக்கிரன், மகர ராசியில் புதன் சனி, கும்பராசியில் சூரியன் குரு. இந்த நவகிரக நிலையை கொண்டு 12 ராசி 27 நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுக்கான இன்றைய பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 8 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. காலை 7:47 அளவிலே துலா ராசியான 7 இடத்திலே இருந்த சந்திரன் இப்போது விருச்சிக ராசியான அஷ்டமஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். வந்து கேத்துவோடு இணைகிறார். இன்றைய நாளிலே மனக்குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது. சந்திரன் மனோகாரகன், மனது தெளிவாயிருக்க ஆலய தரிசனம் செய்வது, இல்லத்திலேயே பூஜை அறையிலே கொஞ்ச நேரம் அமர்ந்து தெரிந்த ஸ்லோகங்களை சொல்வது, விளக்கேற்றி வழிபாடு செய்வது, இதை செய்து நாளை தொடங்கலாம். சந்திரன் 4 இடத்திற்கு அதிபதி. இடமாற்றம் செய்வது, மனை, வீடு, வண்டி, வாகனம் இப்படியான சொத்துக்கள் வாங்குவது, இவற்றிலே இன்றைக்கு அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. நல்ல பழக்க வழக்கங்களை கை கொண்டிருக்கும் போது பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே நிதானமாக இருக்க வேண்டும். பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். மௌனமாக இருந்தாலே போதுமானது, பிரச்சனைகளை தவிர்த்துவிட முடியும். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே கடன் சம்பந்தமான விஷயங்களிலே ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கடுமையான உழைப்பு உங்களுக்கு பலன் தரும். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உணர்வு பூர்வமாக செயல்படாமல், முடிவெடுக்காமல், அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அப்படி சிந்திக்க முடியாத நிலையிலே முக்கிய காரியங்களை தள்ளி வைப்பதும் கூட நல்லது. இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 7 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 7 இருக்கக்கூடிய கேது மற்றும் சந்திரனுடைய சேர்க்கை, அதனால் மன வயதிலே இருக்கக்கூடியவர்கள் திருமண விஷயத்திலே அவசர முடிவுகளை, சுய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம். முக்கியமான காரியங்களிலே பெற்றோர், பெரியோர், அனுபவஸ்தர்கள் இவர்களுடைய துணை இருக்கும்போது எப்போதும் நமக்கு வெற்றி ஏற்படும். கல்வியை விட அனுபவம் மிகப்பெரிய விஷயம் என்பது அனுபவப்படும்போது தான் புரியும். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ள முடிந்தால் நல்லது. ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரன் கிடைக்கும். மனமான தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பீர்கள். உங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்றைக்கு பேசி தீர்த்து கொள்ள முடியும். மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதை விரிவுபடுத்துவதற்காக சிந்திக்கலாம். உத்தியோகஸ்தர்கள் கிடைக்க வேண்டிய சலுகை, உயர்வு போன்ற விஷயங்களுக்கு கோரிக்கைகளை வைக்கலாம், ஏற்றுக்கொள்ளப்படும். இன்று லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு. மிதுனராசி அன்பர்களே, ராசிக்கு 6 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் புதன் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்றார். 6 இடத்திலே சந்திரன் கேதுடைய சஞ்சாரம், 7 சுக்கரனோடு அங்காரகன் சேர்ந்து ராசியை பார்க்கிறார். சக்திக்கு மீறிய காரியங்களை இப்போது நீங்கள் திட்டமிடுவதை தவிர்க்கலாம். எது உங்களால் முடியுமோ அதை செய்தால் போதுமானது. சுயதொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, அதுபோல சொத்துக்கள் வாங்குவது, சுபகாரியங்கள் செய்வது, இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்தால் போதுமானது. அதிக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய காலமாக இது இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே விடாமுயற்சி செய்ய காரியம் சாதிக்க முடியும். இன்றைய நாளின் காரியங்களை தொடங்கும்போது ஆரம்பத்திலே தடை, இடையூறு ஏற்படலாம். அதை கடந்து உங்களால் முன்னேற முடியும். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பிறருடைய உதவி, துணை கிடைக்கப் பெறுவீர்கள். கூட்டு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு சுலபமாக பலன் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவது நல்லது. உங்களுக்கு எது ஒத்துக்கொள்ளாதோ அதிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். இன்றைக்கு தன்வந்திரி பகவானை வழிபடுவது சிறப்பு.
கடகராசி என்பர்களே, ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் சந்திரன் இப்போது கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். அந்த வீடு அவருக்கு நீச்ச பலத்தை தரக்கூடிய வீடாக இருக்கிறது. இன்றைய நாளிலே எந்த ஒரு காரியம் செய்வதா இருந்தாலும் அதிலே உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறதா என்பதை முதலில் பார்க்க வேண்டும். அல்லது தியானம் செய்து அந்த காரியத்தை முழுமையாக புரிந்து கொண்டு திட்டமிட்டு தவறு ஏற்படாமல் செய்ய முடியுமா என்று நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு பிறகு காரியம் தொடங்க வேண்டும். படிப்போ, உத்தியோகமோ, சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக முடிவுகள் எடுப்பதோ, பிரயாணங்கள் செய்வதோ, சொத்துக்கள் வாங்குவதோ எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செய்ய பலன் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே நிதானமாக இருப்பது நல்லது. பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களிலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாகும். ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குடும்ப நபரிடையே சண்டை சச்சரவு தகராறு இருந்தாலோ, நண்பர்களிடையே உங்களுக்கு விரோதம் ஏற்பட்டிருந்தாலோ இன்றைக்கு அதை சரி செய்ய முடியும். இன்று சப்த கன்னியரை வழிபடுவது சிறப்பு. சிம்மராசி என்பர்களே, ராசிக்கு நான்காம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ராசிநாதன் சூரியனும் ஏழிலே இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னம்பிக்கை இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவோம் என்ற உறுதியுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். குறிப்பாக நோயுற்றவர்கள் அதிலிருந்து குணமாகக்கூடிய காலமாக இது இருக்கிறது. மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு தெரிந்தரை துணிந்து செய்யலாம். பிறரை எதிர்பார்ப்பது, பிறருக்காக காத்து இருப்பது இப்படியான விஷயத்தை தவிர்த்தால் போதுமானது. நேர விரயம் அல்லது நம்பிக்கை வீண் போவது இதை தவிர்க்கலாம். பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே கடன் பிரச்சனை இருந்தால் அதை அடைப்பதற்காக கூடுதல் வருமானம் பெறக்கூடிய வழிகளை சிந்திக்கலாம். உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களிலே தடை பிரச்சனை இருந்தால் அது சரியாகும். என்று சரஸ்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு. கன்னிராசி என்பர்கள், ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். மூன்றாம் இடத்திலே கேது சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த நாளிலே எந்த காரியம் செய்யும் போதும் அதை பற்றி முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலையை சுலபமாக செய்யக்கூடிய வழியை கற்றறிந்து கொள்ள முடியும். எவ்வளவு படுத்திருந்தாலும் மேற்கொண்டு படிக்கலாமா என்ற எண்ணமானது ஏற்படும். நீங்கள் இருக்கக்கூடிய துறையிலே சாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு வரும். உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். வித்தைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பும் கூட உங்களுக்கு கிடைக்கும். அஷ்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பொன்பொருள் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பிறரிடத்திலே சுமூகமாக போக வேண்டும். கோபதாபம் இல்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து போனால் பிரச்சனை ஏற்படாது. இன்று வராக சுவாமியை வழிபடுவது சிறப்பு. துளாராசி என்பர்களே, ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். இரண்டிலே சந்திரன் மற்றும் கேதுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. பேச்சிலே கவனமாக இருந்தால் போதுமானது. பிரச்சனை ஏதும் ஏற்படாது. குடும்ப நபர்களை அனுசரித்து போக வேண்டும். பண விஷயத்திலே சிக்கனமாக இருப்பது நல்லது. செலவு செய்ய வேண்டி இருந்தால் ஒரு முறைக்கு இரண்டு முறை இந்த செலவை செய்ய வேண்டுமா அல்லது இவ்வளவு செலவு செய்ய வேண்டுமா, இதில் ஏதாவது குறைக்க முடியுமா, இப்படியாக இன்றைக்கு சிந்திக்கலாம். சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்ப நபர்களுடைய தேவையை உங்களால் நிறைவேற்ற முடியும். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே உத்தியோக ரீதியான உயர்வு, நல்ல தேக ஆரோக்கியம் இவற்றை பெற முடியும். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவருக்கு நல்ல ஒப்பந்தம் கிடைக்கும். நல்ல கூட்டாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது. விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே அனுபவ ரீதியாக செயல்பட வேண்டும். தெரியாத விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருந்தால் கொஞ்சம் நிதானமாக இருப்பது, தெரிந்தவர்களிடத்திலே ஆலோசனை கேட்பது நல்லது. இன்றைக்கு லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவது சிறப்பு. விருச்சகராசி அன்பர்களே, ராசியிலே சந்திரன் இருக்கிறார். சந்திரன் மற்றும் கேதுவுடைய சேர்க்கை ராசியிலே ஏற்படுகிறது. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிகமான கோபம், அதிக வேகம் இப்படியான விஷயங்கள் ஏற்படலாம். மனோகாரகன் சந்திரன் நீச்சகதியிலே கேதுவோடு இணைகிறார். கேது விருச்சிகத்திலே உச்சம் பெறக்கூடிய அமைப்பு, அதனால் சந்திரனுக்கு நீச்சபங்கம் ஏற்படுகிறது. இப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது.
ராகு கேதுக்கள் சம்பந்தமாக நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இன்றைய நாளிலே மன ரீதியாக நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. அதற்காக தியானம் செய்வது, ஆலய தரிசனம் செய்வது கை கொடுக்கும். விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விரதம் இருக்கலாம், இருக்க முடியாதவர்கள் எளிய ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம். அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு நினைத்ததை சாதிப்பீர்கள். நல்லதை தேர்ந்தெடுத்து நல்ல வழியிலே அதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வெளிநாடு செல்வது சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய சொத்துக்களை நீண்ட காலமாக விற்க முடியாத ஒரு பிரச்சனை, இதை இன்றைக்கு சரி செய்ய முடியும். இன்று சக்கர தாழ்வாரை வழிபடுவது சிறப்பு. தனுராசி அன்பர்களே, ராசிக்கு 12 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். விரயஸ்தானத்திலே சந்திரன் கேதுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. ராசிக்கு 2 இடமான தனஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஜீவனாதிபதியான புதன் உடன் சேர்ந்து இருக்கிறார். உழைப்பின் மூலமாக, புத்திசாலித்தனத்தின் மூலமாக பொருளை ஈட்ட முடியும். அப்படி ஈட்டிய பொருளை நல்ல செலவுகளாக செய்ய முடியும். உங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியும். எதை செய்தாலும் உறுதியோடு தன்னம்பிக்கையோடு செய்ய முடியும். ராசியிலே அங்காரகம் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கிறது. அதனால் நல்லதை தொடங்கினால் உங்களால் செய்து முடிக்க முடியும், பிறருக்கு உதவ முடியும், தர்ம காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள இன்றைக்கு முடியும். மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பிறருக்கு ஏதாவது ஒரு வகையிலே பிரயோஜனமாக இருந்து அவர்களுடைய வாழ்த்தை பெறுவது நல்லது. பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கடன் பிரச்சனை இருந்தால் அடைப்பது சம்பந்தமாக இன்றைக்கு பலனை பெறுகிறீர்கள். உடல் உபாதை இருந்தால் இன்றைக்கு வைத்தியம் செய்து கொள்ள அது சரியாகும். உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு தடைப்பட்ட காரியங்களை தொடங்கலாம், பலன் கிடைக்கும். ஆனால் அதற்கு நல்லவர்களுடைய துணை வழிகாட்டுதல் இருந்தால் சிறந்த பலனை பெற முடியும். இன்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. மகர ராசி என்பர்களே, ராசிக்கு 11 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். லாபஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறார். கேதுவோடு சேர்ந்து நீங்கள் பெற வேண்டிய லாபத்தை இன்றைக்கு பெற முடியும். ஒரு காரியத்தை எப்படி சாதிப்பது என்பதை யூகித்து தெரிந்து கொள்ள முடியும். நிறைய போட்டிகள் இருந்தாலும் கூட வெற்றி பெறக்கூடிய நபராக இன்றைக்கு நீங்கள் இருக்கப் போகிறீர்கள். உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாட்டை செய்து உங்களுடைய காரியம் தொடங்கினால் அதிலே ஜெயம் பெறுவீர்கள். திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நீண்ட காலமாக சொத்துக்கள் அமையவில்லை, நல்ல மனை வாய்க்கவில்லை, நல்ல வீடு கிடைக்கவில்லை, இப்படியான பிரச்சனை இருந்தால் இன்றைக்கு முயற்சிக்க, பிரார்த்திக்க பலன் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சகோதர வழியிலே சண்டை சச்சரவு வழக்குகள் இருந்தால் இன்றைய நாளிலே அதிலே அனுகூலம் பெறுவீர்கள். வெற்றி பெறுவதை விட சமாதானமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்று நரசிம்ம சுவாமியை வழிபடுவது சிறப்பு. கும்பராசி என்பர்களே, ராசிக்கு 10 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 10 சந்திரன் கேதுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. 11 அங்காரகன் சுக்கிரன், 12 புதன் சனி. ராசியிலே குரு சூரியன் இப்படியாக கிரகங்கள் இருக்கிறது. ராகு மட்டும் 4 இடத்திலே இருக்கிறார். 10 கிரகங்கள் வரிசை கிரமமாக 2 கிரகங்களாக சேர்ந்து இருக்கிறது. நீண்ட காலமாக வேலை கிடைக்க பெறாதவர்கள் இன்றைக்கு முயற்சிக்க, நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அந்த வேலைக்கு சேர்வதற்காக ஏதாவது ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்தால் போதுமானது. இன்றைக்கு பிரார்த்தனையும் கூட செய்து கொள்ளலாம். வேலையிலே இருந்து அதிலே உயர்வு இல்லை, அதில் வரக்கூடிய வருமானம் போதவில்லை, இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இதற்குண்டான தீர்வு என்ன? வேலை மாறலாமா? பகுதி நேரத்திலே ஏதாவது செய்யலாமா? இப்படியானவற்றை இன்றைக்கு செய்யலாம். உங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் சிந்திக்க, நல்ல உதவி கிடைக்கும், நல்ல வழி தெரியும். அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே விடாமுயற்சி செய்ய பலன் பெறுவீர்கள். சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பொருளாதார உயர்வை அடைய முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுடைய பலவீனம் என்ன, குறை என்ன, தீய பழக்கம் என்ன என்பதை சிந்தித்து அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். இன்றைக்கு சத்யநாராயண சுவாமியை வழிபடுவது சிறப்பு. மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 9 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 5 அதிபதி 9 இடத்திலே இருக்கிறார். கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தால், சடங்கு சம்பிரதாயங்கள் குலதெய்வ வழிபாடு சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் இன்றைக்கு பதில் கிடைக்கும், குழப்பம் தெளியும். பிள்ளைகளால் ஏதாவது மன வருத்தம் இருந்தால் இன்றைக்கு சரியாகும். பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு
தியானம் செய்வது பெரியவர்களிடத்திலே ஆசி பெற்று நாளை தொடங்குவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே நினைத்த நல்ல காரியத்தை தொடங்கலாம். அதை செய்து முடித்து நற்பலனை பெற முடியும். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும். இன்றைக்கு முயற்சி செய்தால் போதுமானது, எதிர்பார்த்ததை விட நற்பலன் கிடைக்கும். உயர்கல்வியிலே சாதக பலன் உண்டு. உத்தியோக உயர்வு, சுயதொழில் வியாபாரத்திலே வெற்றி, வெளிநாடு சம்பந்தமான நற்செய்தி இவற்றை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். இன்று ஐயப்ப சுவாமியை வழிபடுவது சிறப்பு. இன்றைக்கு புதன்கிழமை, சப்தமி திதி, பிற்பகல் வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கிறது. கல்வி, வித்தை, கலை சம்பந்தமான விஷயங்களிலே பயிற்சிகளை பெற, பெற்ற பயிற்சிக்கு உண்டான வாய்ப்பு சந்தர்ப்பம் உண்டாக, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த பெயர் புகழ் பிரபல்ய யோகம் பெற உகந்த அமைப்பு இருக்கிறது. இதற்குண்டான பிரார்த்தனையை செய்யலாம், முயற்சியை செய்யலாம், பலன் கிடைக்கும். கல்வியிலே தடை ஏற்பட்டவர்கள், ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதிலே படிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள், படித்து முடித்தும் கூட உத்தியோகம் கிடைக்காதவர்கள் இன்றைய நாளிலே பிரார்த்தனை செய்யலாம். சூரிய பகவானை வழிபடலாம், சப்த கன்னியரை வழிபடலாம், சரஸ்வதி தேவி வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடும் கூட கை கொடுக்கும். இப்படியாக இன்றைக்கு கல்வி, கலை, வித்தை இது சம்பந்தமான விஷயங்களிலே பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. முயற்சித்து பிரார்த்தித்து பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.